ஸோ ரெண்டாயிரத்தி இருபது ஒரு மோசமான வருஷம் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு காரணம் இந்த கொரோனா தான் கிட்டத்தட்ட போன மார்ச்சுக்கு அப்புறம் ஒரு ஆறு மாதம் லாக்டவுனில் இருந்தோ எல்லாருமே சிரமப்பட்டோம் அப்படின்னு தான் சொன்னோம் அதுக்கப்புறம் லாக்டவுனில் கொஞ்சம் கொஞ்சமாக தளர்வுகள் தகர்த்தப்பட்டுச்சு அப்படின்னு தான் சொன்னோம் ஸோ தேட்டர் ஓப்பன் பண்ணாங்க ஸோ போக்குவரத்தும் மறுபடியும் எங்கேச்சு இதுக்கப்புறம் கொரோனாவே முடிஞ்சுப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கும் அப்படின்னா ஜான்வரி மட்டும் ஓரளவுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொன்னோம் அதுக்கப்புறம் மறுபடியும் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு ஸோ ஆனால் இது கொரோனா கிடையாது இது அதோட உருமாற்றம் ஒரு மாதிரியே கொரோனா அப்படின்னு சொன்னாங்க அந்த வேக்சின் இதுக்கு ஷூட் ஆகாது இதுக்கு மறுபடியும் புதுசாக கண்டுபிடிக்கணும் இருக்கணும்னு சொல்கிறாங்க இப்போ வேக்சின் போடுற பணிகளும் நடைபெற்றுட்டு இருக்குது அப்படின்னு சொன்னோம் நாற்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு தான் ஃபஸ்ட் எல்லாம் போட்டுருந்தாங்க இப்போ பதினெட்டு வயசுல இருந்தே எல்லாரும் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒரு இந்தியா ஃபுல்லாமே போட்டுட்டு இருக்காங்க ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மட்டும் தான் லீவு மற்ற எந்த நாள் போனாலும் இன்ஜெக்ஷன் போடுவாங்க அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம் அதை விட இன்னும் ஒரு விஷயத்தை சொல்லணும் அப்படின்னா லாக்டவுன் போட்டுருக்காங்க நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு மக்களே வெளியில் வரக்கூடாது எந்த இடத்துல அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்வியஸாக மகாராஷ்டிரா தான் அங்கே தான் மக்கள் தொகை அதிகம் இல்லையா ஃபஸ்ட்டெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால கட்டுப்பாடுகள் மட்டும் போட்டிருந்தாங்க இப்போ ஒரு நாளைக்கு ஐம்பதாயிரத்தை தாண்டுதாம்மா ஸோ அதனால வேறு வழியே இல்லாமல் அடுத்த பதினஞ்சு நாட்களுக்கு நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி ஓகே என்னெல்லாம் இயங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னா கட்டுமான பணிகளுக்கு எந்த வித தடங்களும் கிடையாது நீங்கள் தாராளமாக கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அவங்களும் மாஸ்க் போட்டிருக்கணும் ஸோ முக்கியமாக சோஷியல் டிஸ்டன்ஸ் மெய்டன் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க முக்கியமாக பெட்ரோல் பங்க்லாம் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாங்க ஹோட்டலில் மக்கள் கூடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க பார்சலுக்கு மட்டும்தான் அனுமதி அப்படிங்கிற மாதிரி மகாராஷ்டிராவில் சொல்லியிருக்காங்க இன்னும் தேவையில்லாத காரணங்களுக்காக மக்கள் வீட்டை விட்டு வெளியில் வரக்கூடாது முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே ஒர்க் ஹோம் கொடுக்கறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இது எல்லாமே அடுத்த பதினஞ்சு நாட்களுக்கு மகாராஷ்டிராவில் மட்டும் போடப்பட்ட உத்தரவுகள் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ மகாராஷ்டிரா மாதிரி அதிகமாகிட்டு வர மாநிலங்கள் அப்படின்னு சொல்லி லிஸ்ட் எடுத்தோம்னா அந்த லிஸ்ட்டில் தமிழ்நாடு இருக்குது ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு ஊரடங்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள் முக்கியமாக சானிடைசர் யூஸ் பண்ணுங்கள் மாஸ்க் போடுங்க இப்படிங்கிற மாதிரியான கட்டுப்பாடுகள் மட்டும்தான் இருக்குது பேருந்தில் முழு பயணிகள் அனுமதிக்கக்கூடாது சீட் மட்டும் ஃபில் ஆனால் போகுது இந்த மாதிரி சின்ன சின்ன கட்டுப்பாடுகள் தான் வரப்போகுது பட் இருந்தாலும் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருந்துச்சு அப்படின்னா ஊரடங்கு வரக்கான வாய்ப்பு இருக்குது அதிலேயே ரொம்ப குறிப்பாக முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா பிரதமர் ஆலோசனை கூட்டம் நடைபெறுது இதுக்கப்புறம் என்ன முடிவு எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணினா தமிழ்நாட்டுக்கு வருமா வராதா அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும் ஸோ தட்ஸ் வீடியோ காய்ச்ச இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம் நம்ம சேனலோட தொடர்ந்து இருஞ்சிருங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க